இந்த வேளையில் தேவ செய்திக்கு நாம் நம்முடைய கவனத்தை திருப்புவோம். யோசேப்பின் எலும்பு என்பதை குறித்து நான் உங்களோடு பேசும்படியாக விரும்புகிறேன். யோசேப்பின் எலும்பு, ஆதியாகம புஸ்தகம் 50வது அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிடுவித்துக் கொண்டான். யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய பின் சந்ததிகளிடத்திலே ஒரு ஆணை உறுதி ஏற்பாடு செய்து கொண்டார். நான் எகிப்திலே செத்து போவேன், ஆனால் என்னுடைய எலும்புகளை நீங்கள் பாதுகாப்பாக வைத்திருந்து ஒரு நாள் கர்த்தர் உங்களை சந்திப்பார், இந்த அந்நிய தேசத்திலிருந்து வாக்குத்தத்த பூமிக்கு கொண்டு போவார், அப்பொழுது என்னுடைய எலும்புகளையும் நீங்கள் எடுத்து சென்று அங்கே அடக்கம் பண்ண வேண்டும் என்று ஆணை ஏற்பாடு செய்து கொண்டார். அப்போ யோசேப்பு எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்ததும் ஆணை ஏற்பாடு செய்ததும் அவனுக்குள் இருந்த ஒரு பெரிய நம்பிக்கையை நமக்கு காட்டுகிறது, நம்பிக்கையை காட்டுகிறது. ஆதாமின் எலும்பு எப்படி உறவுகளை காட்டினதோ அதே போல யோசேப்பின் எலும்பு நம்பிக்கையின் எலும்பாக இருக்கிறது, நம்பிக்கையை காட்டுகிறது. இங்கே நடந்த சம்பவம், யோசேப்பு அவன் சொன்ன அந்த வாக்குறுதி படி அவன் தன்னுடைய 110வது வயதிலே எகிப்திலே மரணம் அடைந்த வேளையிலே எகிப்திய முறைமைப்படி நல்ல அவனுடைய சரீரத்தை எம்பாம் பண்ணி பாதுகாப்பாக வைத்தார்கள். ஒருவேளை ஒரு பிரமிடுக்குள்ளே வைத்திருந்திருக்கலாம். ஆனால் மோசே காலத்திலே இந்த சம்பவம்லாம் நடந்து 400 வருடங்களுக்கு அந்த பக்கம், இப்படிப்பட்ட நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு அந்த பக்கம் மோசேயின் காலத்திலே ஒரு சாயங்காலம் இருட்டி வருகிற வேளையிலே ஒரு பெரிய விடுதலை வந்தது. சாயங்கால நேரம் அவசரமான விடுதலை. ஏன்னா இதுவரைக்கும் பார்வோன் போக விடுவேன் சொல்லுவான், திரும்ப மாட்டேன்பான், இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தான். அதனால மக்களுக்கு விடுதலை வருமா வராதா, வருமா வராதா. ஆனா அன்றைக்கு பஸ்கா அன்றைக்கு விடுதலை வந்தது, அவசர விடுதலை. மக்கள் அப்படியே கிளம்பி ஓடுகிறார்கள். அந்த நேரத்திலும் யாத்ரா புஸ்தகம் 13 அதிகாரம் 19 வசனம் சொல்லுகிறது, மோசே தன்னோட கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான், தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார், அப்பொழுது உங்களோட கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி செய்திருந்தான். ரொம்ப ஆச்சரியம், இதுல ரொம்ப ஆச்சரியங்கள் இருக்கிறது. வந்து யோசேப்புடைய திட்டம் என்ன, நான் என்ன எகிப்திலே அடக்கம் பண்ணக்கூடாது, என் எலும்புகளை கொண்டு போய் கானான் தேசத்தில் அடக்கம் பண்ணும். இந்த யோசேப் உயிரோடு இருந்த காலத்திலே யாக்கோபு எகிப்தில் வைத்துத்தான் மரித்தார். அவருடைய பாடியை எடுத்துட்டு நேர கானானு கொண்டு போய் ஆபிரகாம் ஈசாக்குடைய கல்லறைகளிலே, பிதாக்களின் கல்லறையிலே தான் வைத்தார். அப்ப ஏன் யோசேப்புடைய சரீரத்தை அந்த மாதிரி கொண்டு போய் வச்சிருக்கலாமே, ரகசியங்கள் புரியவில்லை. தகப்பனுடைய சரீரத்தை உடனே கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க, நினைச்சிருந்தா இவர் கட்டளை கொடுத்திருந்தா அப்படியே யோசேப்பு சரீரத்தையும் கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஆனா என்னமோ, என் எலும்புகளை பத்திரப்படுத்தி வையுங்கள், கர்த்தர் உங்களை சந்திப்பார், அப்பொழுது என் எலும்புகளையும் எடுத்துக்கொண்டு போய் கானான் தேசத்தில் அடக்கம் பண்ணணும்னு சொல்லியிருந்தார். அதுபடியே மோசே அந்த அவசர விடுதலையின் காலத்திலும் அவர் மறக்கல, அவர் கரெக்டா அந்த எலும்புகளை எடுத்துக்கொண்டு செல்லுகிறார். எப்படி அந்த அனுமதிகள் எகிப்திலே கிடைத்தது, எல்லாமே ஆச்சரியமானதுதான். ஒரு எலும்ப சுமத்துக்கிட்டு போக விடுவாங்களா, எகிப்தினுடைய அதிபதிக்கு அடுத்த ஸ்தானத்துல இருந்தவன் அல்லவா. ஆனா எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக நடந்தது. அவசர நேரத்திலும் இதை எடுத்துட்டு போனார். எடுத்துட்டு போனது நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை வருஷம் அதை சுமந்துட்டு சுத்தி இருக்கிறாங்க, வனாந்திரத்துல 40 வருட பயணங்கள்லையும் கூடவே அதை கொண்டு போயிருக்காங்க. யோசேப்பின் எலும்புகளை தூக்கிட்டே போயிருக்காங்க. அப்புறம் ஆண்டவர் சீனாய் மலையில வைத்து உடன்படிக்கப்பட்டிய கொடுத்தாரு, ஆசரிப்பு கூடாரத்தை கொடுத்தாரு, அதையெல்லாம் சுமப்பாங்க, கூடவே அதையும் சுமந்துட்டு போவாங்க.
யோசேப்பினுடைய எலும்புகளை சுமந்துட்டு போவாங்க. எத்தனையோ பிரேதங்கள் விழுந்தன எகிப்திலிருந்து புறப்பட்டதுல. யோசுவா காலேப் என்கிற ரெண்டு பேர் தவிர யாருமே அற்றம் போய் சேரல, கானானுக்குள்ள போகல. அத்தனை பேருடைய பிரேதமும் வனாந்திரத்துல தான் விழுந்தது. அந்த எலும்புகளை எல்லாம் தூக்கிட்டு போகல, இதெல்லாம் அங்கங்கே அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த யோசேப்பின் எலும்புகளை மட்டும் 40 வருஷம் தூக்கிட்டு போய் கடைசியில மோசே காலம் முடிந்து யோசுவா காலம் வந்து அவர்கள் கானானுக்குள்ளே பிரவேசித்து, யோசுவாவின் புத்தகம் 24:32 பார்க்கிறோம், இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமிலே யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய எமோரியருடைய புத்திரரின் கையில் 100 வெள்ளிக்காசுக்கு கொண்ட நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலம் யோசேப்பின் புத்திரருக்கு சுதந்திரமாயிற்று. ரொம்ப அழகான நிறைவேறுதல். கடினமான ஒரு கஷ்ட வேலை 40 வருஷம் சுமப்பது. இடையில ஆத்திரப்பட்டு இதை எதுக்கு சுமக்கிறோம், இங்கே அடக்கம் பண்ணுவோன்னு அவங்க நினைக்கல. அவங்களுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள், அதுல யுத்தங்களை சந்திச்சாங்க, தண்ணி இல்லாம இருந்தாங்க, ஆகாரம் இல்லாம இருந்தாங்க. எதன் நடுவில் இந்த நம்பிக்கையின் எலும்புகளை அவங்க உடச்சு போடவும் இல்லை, எங்கேயோ புதைச்சு போடவும் இல்லை, அதை அப்படியே கொண்டு வந்து கரெக்டாக அதை வைக்க வேண்டிய இடத்துல கானான் தேசத்தில் அதை அடக்கம் பண்ணினார்கள். இதை குறித்து எபிரேய நிருபக்காரர் எழுதும் பொழுது எபிரேயர் 11:22 பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். அப்போ இது ஒரு விசுவாச, யோசேப்புக்குள் இருந்த ஒரு விசுவாசத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அந்த விசுவாசத்தினாலே இந்த எகிப்து நான் ஆண்ட தேசம், என்னை மதித்த தேசம், என்னை உயர்த்தின தேசம், என்னையும் இஸ்ரவேல் குடும்பத்தையும் போஷித்து வழிநடத்தின, போஷித்து காப்பாற்றின தேசம் எல்லாம் இருக்கட்டும், ஆனால் இது எங்களுக்கு சொந்தம் அல்ல. அல்லேலூயா. எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்த பூமி உண்டு, எங்கள் கர்த்தர் எங்களுக்கு ஒரு சுதந்திரம் தந்திருக்கிறார், அங்கே நாங்கள் போவோம், இந்த எகிப்திலிருந்து ஒரு நாள் புறப்படுவோம் என்று சொல்லுகிற நல்ல விசுவாசம் அவனுக்கு இருந்தது. அல்லேலூயா. அப்ப இந்த நம்பிக்கையின் எலும்புகள் நல்ல விசுவாசத்தை காட்டுகிற எலும்புகளாக இருக்கிறது. இப்போ இந்த விசுவாசம் இவனுக்குள்ள எப்படி வந்துச்சு, எப்படி இவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் யோசேப்புக்குள் வந்தது? இவன் 17வது வயதிலே எகிப்துக்குள்ளே வந்தான். 30வது வயதிலே திடீரென்று பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே உயர்த்தப்பட்டான். 110 வயது வரைக்கும் வாழ்ந்தான். 110வது வயதிலே எகிப்திலே தானே மரித்தான். இவனுக்கு இந்த விசுவாசம் எப்படி வந்தது? முதல்ல நம்ம பார்த்தோம்னா இவனுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம், அவருக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், குறிப்பாக ஆதியாம புஸ்தகம் 15:16 நாலாம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லும் பொழுது, மகனே உன் சந்ததியாரை நான் மிகவும் பெருக பண்ணுவேன், ஆனால் அவர்கள் 430 ஆண்டுகள் எகிப்திலே அடிமைகளாயிருப்பார்கள், அப்புறம் நான் எகிப்தியரை தண்டிப்பேன், அப்புறம் உன்னுடைய சந்ததி திரும்ப இவ்விடத்துக்கு வருவார்கள். அதுதான் அந்த வாக்குத்தத்தம், திரும்ப இவ்விடத்துக்கு வருவார்கள், என்றைக்கும் அந்நியர்களாய் இருக்க மாட்டார்கள், என்றைக்கும் அடிமைகளாய் இருக்க மாட்டார்கள், என்றைக்கும் பிழைப்புக்காக அந்நியனுடைய கையை ஏந்தி நிற்க மாட்டார்கள், அவர்கள் சொந்த இடத்துக்கு வருவார்கள், திரும்பி வருவார்கள் என்று கொடுத்த வாக்குறுதி, தேவனுடைய வாக்குத்தத்தம். இது அந்த ஆபிரகாம் ஈசாக்குக்கு சொல்லி, ஈசாக்கு யாக்கோபுக்கு சொல்லி, யாக்கோபு தன் புத்திரனாகிய யோசேப்புக்கு சொல்லுகிறார். ஆதியாம புஸ்தகம் 48:21 பாருங்கள், பின்பு இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, இதோ நான் மரணம் அடைய போகிறேன், தேவன் உங்களோட இருப்பார், அவர் உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை திரும்பவும் போக பண்ணுவார். அல்லேலூயா.
அவர் மரணம் அடையும் பொழுது மகனாகிய யோசேப்பிட்ட திட்டமா சொல்றார், நான் மரணம் அடைய போறேன், ஆனால் தேவன் எப்பொழுதும் உங்களோடு இருப்பார், உங்களை கண்டிப்பாக பிதாவின் பிதாக்களின் தேசத்துக்கு என்ன செய்வார், திரும்ப கொண்டு வருவார் என்று சொல்லி அவனும் நல்ல ஒரு வார்த்தையை யோசேப்புக்கு சொன்னான். அப்ப இந்த ஆபிரகாமுடைய உள்ளத்தில் இருந்த விசுவாசம், யாக்கோபுடைய உள்ளத்தில் இருந்த விசுவாசம் அப்படியே யோசேப்பில் வந்திருக்கிறது. அல்லேலூயா. உன் பாட்டி லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் இருந்த விசுவாசம் தீமோத்தேயுவே உனக்குள்ளும் இருக்கிறது என்று பவுல் சொன்னது போல இந்த யோசேப்புக்குள்ளும் இப்படிப்பட்ட நல்ல விசுவாசம் வந்திருக்கிறது. அன்பானவர்களே, இங்கே ஒரு குறிப்பை நான் சொல்லிவிட்டு தொடர விரும்புகிறேன். நமக்கு தேவன் தந்த விசுவாசம், தேவனை நாம் எந்த விஷயங்களிலே விசுவாசித்து நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், அவர் தந்த வேத வசனங்களில் எந்த அளவுக்கு விசுவாசம் கொண்டு நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம், தேவனுடைய கிரியைகள், தேவனுடைய வார்த்தைகள், தேவன் நமக்காக வைத்திருக்கிற நித்தியத்தின் பாக்கியங்கள், இவைகள் எல்லாவற்றின் மேலே நமக்கு இருக்கக்கூடியதான விசுவாசம். இந்த விசுவாசம் ஆபிரகாமோடு நின்றிருந்தால் யோசேப்பு இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்க மாட்டான். ஆபிரகாம் அதை ஈசாக்குக்கு கொடுத்தான், ஈசாக்கு அதை யாக்கோபுக்கு கொடுத்தான், யாக்கோபு அதை யோசேப்புக்கு கொடுத்தான். அதே மாதிரி இன்றைக்கு இந்த விசுவாசம் என்பது சந்ததிகளுக்கு கடத்தி விடப்பட வேண்டும். அல்லேலூயா. விசுவாசம் சந்ததிகளுக்கு ஊட்டப்பட வேண்டும். கர்த்தர் எப்பொழுதும் அதை விரும்பிக் கொண்டே இருக்கிறார். ஆகவே நம்முடைய பிள்ளைகள், பின் சந்ததிகள் இயேசுவின் வருகை தாமதிக்கும் என்றால் அவர்களும் இந்த கர்த்தரை விசுவாசிக்க, இந்த சத்தியத்தின் வழியை விசுவாசிக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரு பெரிய வேலை, கண்டிப்பாக தேவனை பற்றி, தேவனுடைய வார்த்தைகளை பற்றி நமக்கு இருக்கிற விசுவாசத்தை பிள்ளைகளுக்குள் ஊட்டியே ஆக வேண்டும். அல்லேலூயா. ஆதியாகமம் 18:19 கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் மேல கர்த்தர் வைத்த விசுவாசத்தை பாருங்க. ஆபிரகாம் கர்த்தர் விசுவாசித்தான், ஆபிரகாமை கர்த்தர் நம்பினார். எதுக்குன்னா, நான் இவனுக்குள் வைத்த விசுவாசம் இவனோடு போகாது, இவன் தன் வீட்டாருக்கும் தன் பிள்ளைகளுக்கும் பின்வரும் சந்ததிக்கும் கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று கர்த்தரும் அவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறார். அப்ப கர்த்தர் அதை விரும்புகிறார். நான் உனக்கு சொன்னதை நீ உன் பிள்ளைக்கு சொல், உன் பேரப்பிள்ளைக்கு சொல்லு, சந்ததிக்கு சொல்லு என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு விசுவாசம் வாங்கி கொண்டே போகிறத நம்ம பார்க்கிறோம். எல்லாமே ஒரு மங்கலான அனுபவத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். இது ஒரு பெரிய தோல்வி. நாம் இந்த தலைமுறையில் வாழுகிறோம். நம்முடைய வெற்றி எங்கே இருக்கிறது என்றால் நம்மை விட நமக்கு பின்வருகிற சந்ததியை விசுவாச சந்ததியா எழுப்புவதில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் நாம் தோற்றிருக்கிறோம், அதை ஒத்துக்கொண்டு தாழ்த்துவோம், முயற்சிகளை எடுப்போம், நாம் நமக்கு தெரிந்ததை ஊட்டி விடுவோம். இதை மற்றவர்களுக்கு ஊட்டும் பொழுதுதான் இந்த விசுவாசமானது தொடர்ந்து வெளிப்படும். இப்போ இந்த யாக்கோபு தகப்பன் யோசேப்புக்கு சொன்ன காரியத்தை, ரெண்டு விஷயத்தை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். இவர் சொன்ன வார்த்தையை மறுபடியும் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 48:21, இதோ நான் மரணம் அடைய போகிறேன், தேவன் உங்களோட இருப்பார், அவர் உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை திரும்பவும் போக பண்ணுவார். அப்ப அவர் ஒரு வாக்கு தத்தத்தை யாக்கோபு யோசேப்புக்குள் நல்ல உறுதியாய் வைக்கிறான். மகனே, உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு நீங்கள் திரும்பி போவீர்கள், அதை தேவன் செய்வார் என்கிற ஒரு வாக்கு தத்தத்தை வைத்தான். அந்த வாக்கு தத்தம் தான் யோசேப்பை நிரப்பினது. அவன் அதிலே தொடர்ந்து சிந்தனை பண்ணினான். அவனுக்கு வயதாகிற வேளையிலே அவன் மற்றவர்களோடு சொன்னான், என் எலும்புக்குள்ளே அந்த விசுவாசம் இருக்குது, என் எலும்ப கூட நீங்க இங்க வைக்க கூடாது, கொண்டு போக வேண்டும் என்று உறுதியாய் கட்டளை கொடுத்தான். அல்லேலூயா. அப்ப அந்த வாக்கு தத்தம் அந்த யோசேப்பை நிரப்பினது, அவன் எலும்புகள் வரைக்கும் நிரப்பினது. அல்லேலூயா. வாக்கு தத்தம் இன்றைக்கு நமக்கு அப்பேற்பட்ட ஒரு வாக்கு தத்தத்தை
தேவன் தந்திருக்கிறார். அது என்ன என்று கேட்டால், யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு சொன்னார், 2 3 வசனம், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். அல்லேலூயா. யாக்கோபின் சந்ததிக்கு திரும்ப போவீர்கள் என்ற வாக்குத்தத்தம் என்றால், இது புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவின் சந்ததிக்கு திரும்பி வருவேன் என்ற வாக்குத்தத்தத்தை கிறிஸ்து தந்திருக்கிறார். கரங்களை தட்டி கத்தரை சோதனம் பண்ணுவோம். அல்லேலூயா. யாக்கோபின் சந்ததி கானானுக்கு திரும்ப போவீர்கள் என்று சொல்லப்பட்டது. கிறிஸ்துவின் சந்ததிக்கோ கிறிஸ்து நான் திரும்பி வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நான் திரும்பி வந்து உங்களை என்னிடமாக சேர்த்து கொள்ளுவேன், என் பிதாவின் வீட்டுக்கு அழைத்து செல்லுவேன், அங்கே உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிற வாசஸ்தலமாகிய புதிய எருசலேமிலே உங்களை குடியேற்றுவிப்பேன். அல்லேலூயா. இதுதான் இன்றைக்கு நமக்கு வாக்குத்தத்தம். அன்றைக்கு எப்படி அந்த வாக்குத்தத்தத்தை யாக்கோபு கிட்ட இருந்து பெற்று தன்னை யோசேப்பு நிரப்பி கொண்டானோ, இன்னி என்னை கேட்கிற கத்துடைய பிள்ளைகளே, பெரியவர்களே, வாலிபர்களே, சிறியவர்களே, உங்களுடைய எலும்புகள் வரைக்கும் இன்றைக்கு நிரப்ப வேண்டிய ஒரு வாக்குத்தத்தம், ஒரு விசுவாச விஷயம் என்னவென்றால், கர்த்தராக இயேசு சீக்கிரம் திரும்பி வருவார். அல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொன்னார். இயேசு சீக்கிரமாக வருகிறார். அல்லேலூயா. இது நம்மை நிரப்பணும். சும்மா நம்முடைய சிந்தனையில இருந்தா போதாது, இருதயத்தை நிரப்பணும், நம்முடைய எலும்புகள் வரைக்கும் நிரப்பணும். ஏன்னா எலும்பு வந்து ரொம்ப முக்கியமானது. எலும்பை பற்றி பார்க்கும்போது, எலும்பு வந்து நம்ம பாடிக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குது. இந்த கட்டடத்துக்கு இந்த கம்பிகள், ராடு எப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குதோ, அது மாதிரி நம்ம சரீரத்துக்கு வந்து எலும்பு தான் ஸ்ட்ரக்சரை கொடுக்குது. ரெண்டாவது, நம்முடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் இந்த எலும்புனால தான் நடக்குது. நம்ம அசைகிறது, நடக்கிறது எல்லாமே இந்த எலும்புகளுடைய எஃபெக்ட் தான். அப்படிதான் நடக்கிறது. நம்முடைய உயிர் வாழுகின்ற ரத்தம், இந்த ரத்தம் உற்பத்தி ஆகிறது இந்த எலும்புக்குள்ள இருக்கிற கொழுப்பு, அதுலேருந்து தான் அந்த கொழுப்பு எலும்புக்குள்ள இருக்க போன் மேரோ, அதுல இருந்து தான் ரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்கள் உற்பத்தி ஆகி வருகிறது. அதுக்கு மேல இந்த எலும்பு இன்னொரு வேலையும் செய்து ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கு, ஸ்டாக் ரூம், கால்சியத்தை சேர்த்து வைக்குது, இன்னும் நிறைய மினரல்ஸை சேர்த்து வச்சிருக்கு, சேர்த்து வச்சுட்டு நமக்கு சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்படி நிறைய காரியங்களை இந்த எலும்பு செய்கிறது பாருங்க. அப்ப எலும்பு வந்து ஒரு பெரிய ஒரு உயிர்நாடி மாதிரி. இந்த எலும்புக்குள்ள வரைக்கும் இந்த விசுவாசம் நம்ம நிரப்பணும். அல்லேலூயா. நம்முடைய எல்லா செயல்பாட்டிலையும் இயேசு வருகிறார், இயேசு வருகிறார் என்ற விசுவாசம் இருக்கணும். அதுதான் சொல்ல வரேன். அல்லேலூயா. எலும்புகள் நம்பிக்கையோடு இருந்துச்சுன்னு சொன்னா அப்படி அர்த்தம், அந்த முழு வாழ்க்கையும் அந்த காரியத்தை நம்பினது. அதனாலதான் என்ன எந்த பிரமிட்ல வச்சாலும் சரி, எப்படி பதப்படுத்தி வச்சாலும் சரியப்பா, நீங்க தேவன் நம்ம சந்திக்கும் பொழுது நீங்க என்னுடைய எலும்புகளை எடுத்துட்டு போயிடணும்னு சொன்னான். அதே மாதிரி தான் இன்றைக்கு அன்பானவர்களை, காலையில் எழும்பினாலும் இயேசு இன்றைக்கு வருவாரோ, ராத்திரி தூங்க போனாலும் நான் காலையில் எழும்புறதுக்கு முன்னாடி இயேசு வருவாரோ, நான் வேலைக்கு போகணும்னா போயிட்டு வீட்டுக்கு வர முன்னாடி இயேசு வருவாரோ, இந்த மாதிரி இயேசு வருவார் என்கிறதான ஒரு சிந்தை நம்முடைய ஒரு விசுவாச விஷயமாக நம்மை தலைமுதல் பாதம் வரைக்கும் வாழ்க்கையின் எல்லை எங்கும் நிரப்ப வேண்டும். அல்லேலூயா. அது இருந்தா தான் இந்த காலத்துல பரிசுத்தமா வாழ முடியும். அது இருந்தா தான் பாவத்துக்கு விரோதமா போராடக்கூடிய ஒரு தன்மை வரும். அது இருந்தா தான் நாம் இன்னும் இயேசுவுக்காக செய்ய வேண்டியது வேகமா செய்ய வேண்டும் என்ற துடிதுடிப்பு வரும். இயேசுவின் வருகை, அதுதான் நமக்கு கர்த்தர் தந்த வாக்கு தத்தம். அல்லேலூயா. நான் திரும்ப வருவேன். அது மட்டும் இல்ல, 1 யோவான் 2:25 படிக்கிறோம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்கு தத்தம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். அப்ப இந்த ஜீவன் அழிந்து போகக்கூடிய ஜீவன், நிலையற்ற ஜீவன்,
ஆனால் கர்த்தர் ஒரு நித்திய ஜீவனை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். என் பிள்ளைகளை நான் சீக்கிரம் வருவேன், நான் வந்த உடனே உங்களுக்கு அதுக்கப்புறம் நித்திய ஜீவன் தான். அல்லேலூயா. நான் வர்ற வரைக்கும் தான் இந்த பூமியில வாழுகிறவங்களுக்கு இந்த மாதிரி மரணங்கள் எல்லாம் வரும். ஆனால் நான் எப்பொழுது வெளிப்பட்டு விட்டேனோ அப்புறம் உங்களுக்கு மரணமே இல்லை. ஹல்லேலூயா. வாக்கு தத்துவம் அருமையான வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவத்தை யார் சுதந்திரிப்பார்கள் என்று கேட்டால், இந்த வாக்கு தத்துவத்தை கொண்டு தங்களை நிரப்பினவர்கள் தான் வாக்கு தத்துவத்தை சுதந்திரிப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உலக பிரகாரமாக கூட ஒரு உலக ஆசீர்வாதத்தை குறித்து, மகனே மகளே உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன், இல்லைனா உனக்கு இந்த சொத்தை தருவேன், உனக்கு ஒரு வேலையை தருவேன், உன்னை இந்த இடத்துக்கு நான் கொண்டு போவேன், ஏதோ ஒன்றை சொல்லி இருந்தார்னா அந்த வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்க கூட நீங்க அதனால உங்களை நிரப்பினா தான் முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், அப்புறம் என்னைக்கோ ஒரு 10 நாளைக்கு பிறகு ஒரு ஞாபகம் வருது, ஆமா அப்படி சொன்னார் ஆண்டவரே, செய்யுங்க, சோத்திரம் சோத்திரம். பிறகு 2 மாசம் கழிச்சு ஞாபகம் வரும், உடனே ஆண்டவரே அன்னைக்கு சொன்னீங்களே செய்யுங்க. இப்படி இருந்தா அது நிறைவேற முடியாது, அது இழுத்துட்டே போகும். அதை கொண்டு நம்ம நிரப்பணுமா, எல்லா ஜபத்திலையும் அதை சொன்னோமா, அதை அடிக்கடி அறிக்கை பண்ணினோமா, நம்ம சிந்தை நம்ம உள்ளந்திரியங்கள் எல்லாம் இதை செய்வார் இதை செய்வார், கர்த்தர் சொன்னார் கர்த்தர் சொன்னார், அந்த வேகம் வரும் பொழுது அங்கே அது நடக்கும். அல்லேலூயா. வாக்கு தத்துவம் நிறைவேறும். அதே மாதிரி தான் இயேசு வருவார், நித்திய ஜீவன் உண்டு, புதிய எருசலேம் எனக்கு உண்டு, மரணம் இல்லாத வாழ்க்கை உண்டு என்று சொல்லக்கூடிய இந்த வாக்கு தத்துவம் நம்மை முற்றிலும் முற்றிலும் அதிகமாக இன்றைக்கு நிரப்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த யாக்கோபு சொன்ன வார்த்தையில அடுத்த வார்த்தையை பாருங்க, அதே ஆதியாகமம் 48:22 அவன் சொல்றான், எப்பா கர்த்தர் உங்களை சந்திப்பாரு, உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை திரும்ப போக பண்ணுவார்னு சொல்லிட்டு, உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கிலும் நான் என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும் எமோரியர் கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான பங்காக கொடுத்தேன் என்றும் சொன்னான். இப்போ யாக்கோபு யோசேப்புக்கு சொன்ன காரியத்துல 2 விஷயம். ஒன்று, உங்கள் தேவன் உங்களை சந்திப்பார், நீங்க திரும்ப பிதாக்களின் தேசத்துக்கு போவீங்க. அதோட கூட அடுத்து என்ன சொன்னார்னா, எப்பா நான் சம்பாதிச்ச ஒரு பூமி அங்க இருக்கு காணான்ல, அதை உனக்கு ஸ்பெஷலா தாரேன், உனக்கு அதை வந்து சுதந்திர பாகமா தாரேன். அப்போ யோசேப்புக்கு அங்க போகணும்னு உள்ளதுக்கு அந்த விசுவாசம் வந்த 2வது காரியம் இதுதான், எனக்குன்னு அங்க எங்க அப்பா ஒரு சொத்து வச்சிருக்கிறார், அங்கதான் என்னுடைய எலும்ப என்ன செய்யணும், அடக்கம் பண்ணணும். அப்ப எனக்கு ஒரு சுதந்திர பாகம் அங்க இருக்கு, வெறும் வாக்கு தத்துவம் மட்டுமல்ல, இப்பமே எங்க அப்பா எனக்கு அங்க சம்பாதிச்சு என்ன செஞ்சிருக்கிறாரு வச்சிருக்கிறார். அப்ப அதை நான் இப்ப போய் சுதந்திரிக்க முடியாது, நான் எகிப்துல ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறேன், கர்த்தருடைய சித்தம் நாங்கள் எகிப்தில் இருப்பது, ஆனாலும் நான் எகிப்திலேயே செத்து போனாலும் என்னுடைய எலும்பு எங்க போய் சேரணும், அந்த கானானுக்குள்ள எங்க அப்பா தந்த சுதந்திரத்துல போய் சேரணும். அல்லேலூயா. அப்போ ஒரு வாக்கு தத்துவம், அடுத்தது ஒரு சுதந்திர பாகம். இதுதான் இன்றைக்கு நமக்கும், கர்த்தர் சொன்னார் வாக்கு தத்துவம் நான் வருவேன், அது மட்டும் இல்ல அவர் நமக்கு ஒரு சுதந்திர பாகத்தையும் சொல்லி இருக்கிறார். 1 பேதுரு 1:4-5 அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. முதல்ல ஒரு வாக்கு தத்துவம், கர்த்தர் வருவார், என்னை அழைத்து செல்வார். 2வது, நான் இங்க வாழும் போதே அங்க எனக்கு ஒரு சுதந்திர வீதம் இருக்கிறது, அதுதான் இன்னும் நம்மை அதற்கு நேராக இழுக்கும். யோசேப்புக்கு அங்க ஒரு சுதந்திர வீதம் இருந்ததுனாலதான் இன்னும் அவனை அதிகமா அது இழுத்துக்கிட்டே இருக்கு, எலும்பு இங்க இருக்க கூடாது, அங்க போய் சேரணும் அங்க போய் சேரணும். அதே மாதிரி நமக்கும் பரலோகத்திலே சுதந்திரம் இருக்கிறது, அதை இன்னும் சேர்க்கணும் பெருக்கணும்,
அந்த ஆசை வந்துருச்சுன்னா நாம் எப்பொழுதும் பரலோக சிந்தை உள்ளவர்களாக வாழ்வோம். அல்லேலூயா. பூமியிலே சேர்த்து குவிக்க பிரயாசப்பட மாட்டோம். பூமியிலிருந்து எதையெல்லாம் எப்படியெல்லாம் கன்வெர்ட் பண்ணி பரலோகத்துக்கு அனுப்பிடலாம், அதுதான் நமக்கு மேலெழுந்து நிற்கும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் நமக்காக புதிய எருசலேமிலே ஒரு இடத்தை ரெடி பண்ணிட்டார். அங்கே நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை கர்த்தர் கட்டுகிறார், அது நிச்சயம். ஆனா அந்த வாசஸ்தலத்துல பொக்கிஷம் சேர்க்கணுமே. இயேசு சொன்னார், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள். அங்கே திருடன் வந்து திருட மாட்டான், துரு வந்து அரிக்காது, பூச்சி வந்து அரிக்காது, அங்க சேருங்கள்னு சொன்னார். அப்போ நமக்கு அங்கே வாசஸ்தலம் ரெடி, இனி அங்கே சம்பாதிச்சு சேர்க்கணுமே. எப்படி சேர்க்கணும்? நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னே, உங்களுக்கு நற்சாட்சியாய் வாழுங்கள், நற்செய்தி சொல்லுங்கள், நற்கிரியை செய்யுங்கள். இதை செய்யும் பொழுது அங்கே பொக்கிஷம் சேரும். அல்லேலூயா. நம்ம நற்சாட்சியாய் வாழ வாழ நமக்கு அங்க வாசஸ்தலத்தை கர்த்தர் இன்னும் மகிமை ஏற்றி கொண்டே இருப்பார். நம்ம எவ்வளவு இந்த உலகத்துல இயேசுக்காக சாட்சியாக நல்லா வாழுகிறோமோ அதுக்கு தக்கதாக அங்கே நமக்கு மேன்மை உண்டு. அப்புறம் நம்ம எவ்வளவு இயேசுவை பற்றி சொல்றோமோ அதுக்கேற்ற புகழ்ச்சி அங்க உண்டாகும், மதிப்பும் அங்க உள்ள சுதந்திரம் அங்க இருக்கு. பாடுபடுகிறது, நற்செய்தி நிமித்தம் பாடுபடுவது, நன்மை செய்து பாடுபடுவது, சுவிசேஷத்து நிமித்தம் பாடு, சத்தியத்து நிமித்தம் பாடு, எவ்வளவோ பாடுகள், தேவ ராஜ்யத்து நிமித்தம் பாடு, இயேசுவின் நாமத்து நிமித்தம் பாடுகள், இந்த பாடுகள் சகிக்கும் பொழுதெல்லாம் அங்கே நமக்கு சுதந்திர பாகம் ஏறுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது, காணிக்கைகள் கொடுக்கும் பொழுது, கர்த்தருக்கான ஊழியங்களில் ஈடுபட்டு செயல்படும் பொழுது, ஆத்துமாக்களுக்காய் பிரயாசப்படும் பொழுதெல்லாம் நம்முடைய சுதந்திர வீதம் அங்கே பெருகிக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகள் இயேசு வருவார் என்ற வாக்கு தத்துவம், எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்கிற வாக்கு தத்துவம், அதோடு கூட இப்பொழுதே எனக்கு அங்க ஒரு வாக்கு ஸ்தலம் இருக்கிறது, அல்ல சுதந்திர வீதம் இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அங்க சுதந்திர வீதம் இருக்குன்னா நம்ம சும்மா இருப்போமா? அது என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், என்ன செய்யலாம் இல்லையா? சென்னையில வீடை வாங்கி வச்சுட்டு 2 மாசம் 3 மாசம் கொரோனாவினால சொந்த ஊர்ல வந்திருந்தா டெய்லி உங்களுக்கு சென்னையில இருக்கிற வீட்டை பற்றின நினைவு வருமா வராதா? ஒரு நேரமா வரும், 10 தடவை வரும். அப்ப பரலோகத்துல எனக்கு வீடு இருக்கு, அங்க எனக்கு பொக்கிஷம் சேர்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல உண்மையான அந்த நிலை இருந்தால் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அந்த சிந்தனை வரும்? வருதா? அல்லேலூயா. வருதா இல்லையா? அப்போ நமக்கு அந்த சிந்தனையே வராட்டா எப்படி அதை அந்த சுதந்திர வீதத்தை மேன்மைப்படுத்த முடியும்? தானியில பார்த்த ஆண்டவர் சொன்னார், தானியிலே நீ போய் இளைப்பாரி கொண்டிரு, நீ நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய். அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு கத்தோடைய பிள்ளைக்கும் ஒரு சுதந்திர வீதம் வச்சிருக்கிறார், அது உனக்கு கிடைக்கும், இப்ப போய் கொஞ்ச நாள் இளைப்பாரி கொண்டிரு அப்படின்னார். இதே போல கத்தோடைய பிள்ளைகள் இந்த சுதந்திர வீதத்தை குறித்த ஒரு நல்ல ஒரு விசுவாசம் நம்மை நம்முடைய எலும்புகள் வரைக்கும் நிரப்பட்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தை நம்பி வாழ முடியாது பிரியமானவர்களை, ஏமாற்றிவிடும். ஒரு பக்கமா கட்டி எழுப்புனது போல இருக்கும், அடுத்த பக்கமா போயிட்டே இருக்கும். என்ன, கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கிறது? நீங்க இந்த உலகத்தை நம்பி செய்த எத்தனையோ காரியங்கள்ல ஏமாற்றம் அடைந்தீர்களா இல்லையா சிந்தித்து பாருங்க. அப்போ இந்த உலகத்தை எப்படி நம்ப முடியும்? உலகத்தில் இருக்கக்கூடிய பணமாகி அந்த பொருளை எப்படி நம்ப முடியும்? பணத்துக்கு வேல்யூ எப்ப இருக்கும், எப்ப போகும்னு யாரும் சொல்ல முடியும்? பொருள் யார் நம்ப முடியும்? எதையும் நம்ப முடியாது. உலகம் ஏமாற்றுகிறது, திடீரென்று கவிழ்த்து போடும். அப்போ நம்ம புத்தியா செய்ய வேண்டியது அங்க சுதந்திர வீதத்தை பெருக்கணும். அல்லேலூயா. அங்க சேர்த்தா நித்தியம் வரைக்கும் நமக்கு பிரயோஜனம். இந்த மெய்யான வெளிப்பாடு தேவ பிள்ளைகளுக்கு உண்டாயிற்றென்றால் இன்றைக்கு பரலோகத்திலே பொக்கிஷம் சேர்க்க ஆரம்பிப்போம், இந்த உலகத்துல பெரிய எழுப்புதல் நம்ம மூலம் வரும். அல்லேலூயா. ஏன்னா உலகத்தை ஜெயித்தவன், உலகத்தினுடைய பொருளாசைகளை ஜெயித்தவன் தான் கர்த்தருக்காக எதையாவது சாதிக்க முடியும். அல்லேலூயா. மற்றதெல்லாம் பிசாசு அழகா கட்டி போட்டுருவான். என்னதான் நம்ம குதிச்சாலும் பேசினாலும் வச்சாலும் கடைசியில ஒரு பொருளாசை என்ற கயர்ல கொண்டு என்ன செஞ்சிருவான், கட்டி போட்டுருவான். அதை ஜெயிக்கணும். நம்முடைய நோக்கம் கவனம் அங்கே இருக்கணும், அப்பொழுது நாம் ஜெயிக்கலாம். அதுக்கு தான் நம்முடைய எலும்புகள் வரைக்கும்
இந்த வாக்குத்தத்தத்தை பற்றின விசுவாசமோ சுதந்திர வீதத்தை பற்றின விசுவாசமோ நம்மை நிரப்பட்டோம். அல்லேலூயா. இப்போ என்னுடைய செய்தியினுடைய இரண்டாவது பகுதிக்குள்ள நான் வர்றேன். இப்ப யோசேப்பின் எலும்புகளை குறித்து சொன்னேன், அது விசுவாசம் உள்ள நம்பிக்கையின் எலும்புகள். அதை மோசே எப்படி கொண்டு வந்தார், யோசுவா எப்படி கொண்டு போய் அடக்கம் பண்ணினார், விசுவாசத்தினாலே யோசேப்பு இப்படி செய்தான், எபிரேய நிருபக்காரர் கொண்டு ஆவியானவர் எழுதி வைத்தார். அப்புறம் நம்ம பார்த்தோம் இதுல முக்கியமா ரெண்டு விஷயங்கள். ஒன்று, அந்த வாக்கு தத்துவம், இயேசு வருவார் என்ற வாக்கு தத்துவம், நித்திய ஜீவன் தருவார் என்ற வாக்கு தத்துவம். ரெண்டாவது, நமக்கு இப்பொழுதே யாக்கோபு யோசேப்புக்கு சொன்னது போல நமக்கும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், உங்களுக்கு வாசஸ்தலம் இருக்கிறது, பொக்கிஷங்களை அங்கே சேர்த்து வையுங்கள். சோ அந்த சுதந்திரத்தை குறித்த ஒரு விசுவாசமும் அதற்கான விசுவாச கிரியை. அல்லேலூயா. இப்போ இந்த யோசேப்பை பற்றி பார்க்கும்போது இவனுடைய எலும்பு ரொம்ப விசேஷம். நான் சொன்னேன், எத்தனையோ பேருடைய எலும்புகள் எல்லாம் எகிப்தில் வைக்கப்பட்டது, எத்தனையோ பேருடைய எலும்புகள் எல்லாம் வனாந்திர பாதையில வைக்கப்பட்டது. இந்த ஒரு மனுஷனுடைய எலும்பை மட்டும் 40 வருஷம் சுத்தி சுத்தி சுமந்து கொண்டு வந்து கானானுக்குள்ள வைக்கிறான். இந்த எலும்பு விசேஷமானது, இந்த எலும்புகளுக்கு சொந்தக்காரன் விசேஷமானவன். அவனை குறித்து ஒரு சில காரியங்கள், நாம் இந்த மேன்மைகளை அடைய விரும்பி ஓடுகிற நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சில காரியங்கள். முதலாவது, இந்த யோசேப்பு என்கிற எலும்பு பிந்தி உருவான எலும்பு. பிந்தி உருவான எலும்பு என்னன்னா, யாக்கோபுக்கு கல்யாணம் நடந்தது உங்களுக்கு தெரியும், ராகேல்னு சொல்லி லேயாள கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். அப்போ அடுத்த நாள் காலையில மாமனாட்ட போய் யாக்கோபு கேட்கிறான், என்னையா இப்படி செய்து போட்டீரு, ஏமாத்தி போட்டீரேன், நான் ராகேலுக்காக அல்லவா உழைச்சேன். அப்போ சொல்றான், எப்ப 7 நாள் கழிச்சு அவளையும் கல்யாணம் பண்ணிட்டார். சரி, அப்போ லேயாளுக்கு பிறந்த முதல் பிள்ளை ரூபன், ரூபனுக்கு அடுத்தபடி ரெண்டாவது பிள்ளையா ராகேலுக்கு யார் பிறந்திருக்கணும், யோசேப்பு பிறந்திருக்கணும். ஆனா என்னாச்சு, லேயாளுக்கு வரிசையா பிறந்துகிட்டே இருக்கு, அதுக்கு மேல ரெண்டு மர்மனையாட்டிகளுக்கும் நல்லா பிறந்துட்டே இருக்கு, ராகேலுக்கு மட்டும் என்ன செய்யாது, பிள்ளையே பிறக்காது. எல்லா பிள்ளைகளும் பிறந்த பிறகு அப்புறம் இந்த யோசேப்பு பிறக்கிறான், 12வது பிள்ளையாக பிறக்கிறான், 11வது மகனாக பிறக்கிறான். சரிதானே நான் சொல்றது, பிள்ளைகளில் 12வது நபர், ஆண்மக்களில் 11வது நபர். இவனுக்கு பின்னால பென்யமீன் மட்டும்தான். இவன் எப்ப பிறந்திருக்க வேண்டியவன், ரூபனுக்கு அடுத்தபடி, ஏன்னா 7 நாள் டிஃபரன்ஸ் தானே இருக்கு ரெண்டு கல்யாணத்துக்கும். ஆனா பிந்தி பிறந்தவன், பிந்தி பிறந்த எலும்பு இவன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா பாருங்க, தாமதமாய் பிறந்தவர்கள் எல்லாம் வல்லவர்களாக மாறின சரித்திரத்தை இந்த பைபிள் சொல்லுது. ஆபிரகாமுக்கு ஈசாக்கு ரொம்ப தாமதமா பிறந்தான், பெரிய மனுஷன். அந்த இயேசு சிலுவையில படுத்த மாதிரி எங்க படுத்துட்டான், பலிபீடத்துல படுத்துட்டான், அவ்வளவு பெரிய வல்லமையான மனுஷன் அவன். அவனுக்கும் பிள்ளைகள் 20 வருஷம் கழிச்சு தான் பிறந்தாங்க, அதுல எழும்பினவன் தான் யாக்கோபு. இஸ்ரவேல் என்று பெயர் பெற்று இஸ்ரவேல் இன்றைய சந்ததிக்கு அஸ்திபாரமா இருக்கிற யாக்கோபு. அது மட்டுமல்ல, இந்த யோசேப்பு எகிப்துக்கு அதிபதி ஸ்தானத்துல 2வது ஸ்தானத்துல எழும்பின யோசேப்பு மிக பிந்தி பிறந்தவன், மிக பிந்தி பிறந்தவன். சாமுவேல் தீர்க்கதரிசி மகா பெரிய மனுஷன், 5 பதவிகளை வகித்தவர் அவருடைய காலத்துல. அவர் தான் அவருடைய காலத்துல தலைவன் அல்லது ராஜா, அவர் தான் தீர்க்கதரிசி, அவர் தான் ஆசாரியன், அவர் தான் ஜட்ஜ், நியாயாதிபதி, அவர் தேவனுடைய மனிதன் என்றும் பெயர் பெற்றவர். இப்படி 5 பதவிகள் அவருக்கு உண்டு. அல்லேலூயா. பெரிய மனுஷனாகும் சாமுவேல். ஆனா அந்த சாமுவேலை பெற்றெடுக்கிறதுக்கு அன்னாள் காத்திருந்ததும் பட்ட பாடம் நமக்கு தெரியும். அதே போல அடுத்து நம்ம பார்த்தோம்னா சிம்சோன், மனவா குடும்பம் பிள்ளை இல்லாம இருந்து அப்புறம் சிம்சோன் கிடைச்சா மகா பராக்கிரமசாலி. அதே மாதிரி சகரியா எலிசபெத் குடும்பம் பிள்ளை இல்லாம இருந்து கஷ்டப்பட்டாங்க, யோவான் ஸ்நாபகன் என்ற மகா பெரியவன் வந்தான். இப்படி நீங்க பைபிள் சரித்திரத்துல புத்திர பாக்கியம் யாருக்கு லேட் ஆச்சுதோ அத்தனை பேருக்கும் பெஸ்டும் மைட்டியுமான பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. பலவான்களாகிய பிள்ளைகள் வந்திருக்காங்க. சோ தாமதமாகிறது என்றால் தேவனுடைய ஒரு நோக்கம் இருக்கிறது. தாமதமாகிறது என்றால் அதிலே கர்த்தர் நம்மை பரீட்சித்து பார்த்து கொண்டிருக்கிறார். தாமதமாகிறது என்றால் ஒரு பெரிய நன்மை வருவதற்கு முன்பு சத்துரு ஒரு தடையை வைத்துக் கொண்டு இருக்கிறான். இதுதானே ஒழிய, காலம் நிறைவேறும் பொழுது
கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு யாராவது புத்திர பாக்கியத்தை குறித்து வேதனையோடு இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, கர்த்தரை நோக்கி விசுவாசத்தோட ஜபம் பண்ணுங்க. ஏன்னா இந்த பிள்ளை யோசேப்பு தாமதமாய் வந்தவன் தான், அவன் தான் அந்த பிள்ளைகளிலே பெரிய மேன்மை உள்ளவன். அல்லேலூயா. அதனால உங்களிடத்தில் பிறக்க போகிறது மேன்மை உள்ளதாக இருக்க போகிறது. உங்களிடத்தில் பிறக்க போகிறது தேவனுடைய பெரிய திட்டத்தை உள்ளடக்கினதாக இருக்க போகிறது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பிந்தி போயிருச்சே என்று சொல்லி கவலைப்படாதீங்க. கண்ட ட்ரீட்மெண்ட்ஸ தயவு செய்து எடுக்காதீங்க. எனக்கு ட்ரீட்மெண்ட்களை பற்றி தெரியாது, ஆனா என்கிட்ட ஜபிக்க வர்றவங்களுடைய அனுபவத்தை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க, இத்தனை வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் ஐயா, இப்ப பிள்ளையும் கிடைக்கல சரீரமும் போச்சு அப்படி சொன்ன நிறைய பேரை நான் பார்த்தனால நான் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் ஜீவனுக்கு அதிபதியானவர், அவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. சாராளின் தேவன், அன்னாளின் தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். ஆமென். அதனால அவிதமாய் கர்த்தருடைய பிள்ளைகள் தைரியப்படுங்கள். இப்போ இந்த தாமதமாக வரும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். பவுலை குறித்து பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15:8 பவுல் சொல்லுவார், எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் இயேசு கிறிஸ்து தரிசனமானார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு யாருக்கெல்லாம் தரிசனமானார்னு அவர் ஒரு பட்டியல் எழுத ஆரம்பிக்கிறார். அதை கொரிந்து சபைக்கு எழுதும் போது கடைசியில இவர் பெயரை சேர்க்கிறார். அதுல ஒரு வார்த்தை போடுறாரு, நான் அகால பிறவி. அகால பிறவின்னா காலம் தப்பி பிறந்தவன் என்ற அர்த்தம். காலம் தப்பி பிறந்தவன். அப்ப அவர் உள்ளத்துல ஒண்ணு இருக்கு, இந்த பேதுருவ போல இயேசு கூட நடக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே. இந்த மத்தேயு, இந்த யோவான், யாக்கோபு, இவங்க எல்லாம் அவங்க எல்லா பேச்சிலையும் சொல்லுவாங்க, நாங்கள் அவரை கண்டோம் அடிச்சு பேசுவாங்க. நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் அவர் மகிமையடைந்ததை கண்டோம், நாங்கள் அவரை தொட்டு பார்த்தோம். யோவான் சொல்லுவார்ல, நாங்கள் கண்டதும் கேட்டதும் தொட்டதுமானதை உங்களுக்கு சொல்லுகிறோம். இப்படி அவங்க எல்லாம் பேசும்பொழுது இவருக்கு அப்படி சொல்ல முடியாது, இவருக்கு அந்த அனுபவம் இல்லை. ஏசு வாழ்ந்த காலத்துல இவர் வந்து ஒரு பரிசேயனாக இருந்தார். அப்ப பிந்தி இயேசு பரமேறி சென்ற பிறகு இவர் கிறிஸ்தவர்களை துன்புறுத்த ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் தமஸ்கு போற வழியில இயேசு இவரை சந்திக்கிறார். அகால பிறவி. இப்படி சிலர் நினைத்து கொண்டிருக்கலாம், நான் பிறவியிலே கிறிஸ்தவத்துல பிறந்திருந்தேன்னா இவ்வளவு நல்லா இருக்கும், எனக்கு வசனம் எல்லாம் தெரிஞ்சிருக்குமே, சண்டே ஸ்கூல்ல படிச்சிருப்பேனே, இன்னைக்கு வசனம் ஒண்ணு ஓட மாட்டேங்க, எனக்கு ஞாபகத்துல நிக்க மாட்டேங்க என்று நினைக்கலாம். சில போராட்டங்கள் வந்தோன்னு நினைப்பார்கள், எனக்கு பூர்வீகத்திலே நான் கிறிஸ்தவ குடும்பத்துல இருந்தா இந்த பிசாசுகள் வந்து என்கிட்ட இவ்வளவு போராடாது, இப்போ நான் இப்ப திடீர்னு கிறிஸ்துக்குள்ள வந்ததுனால பழைய பிசாசெல்லாம் என்கிட்ட வந்து போராடுது. இப்படி பவுலுக்கு அந்த விஷயத்துல இருந்த மாதிரி ஒரு சிந்தை உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள் வந்த தேவ விசுவாசத்தை நீங்கள் உங்கள் எலும்புகள் வரைக்கும் நிரப்புங்க, ஒரு சேதம் ஆகாதிருப்பீர்கள். நீங்க எவ்வளவு பிந்தி வந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருப்பார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. அல்லது வேற ஏதாவது சிந்தை உங்களுக்கு இருக்கலாம், நானு சின்ன வயதுலயே நல்லா வந்தேன், அப்புறம் வாலிபத்துல திசை மாறி போயிட்டேன், இன்னைக்கு சரீரத்துல அடிபட்டு வாழ்க்கையில பல நெருக்கப்பட்டு கடைசியில வந்து ஆண்டவரேன்னு வந்திருக்கேன், இன்னைக்கு ஒரு காணிக்கை கூட எனக்கு கொடுக்க முடியலையே, அன்னைக்கே அந்த வாலிபத்துல ஆண்டவருக்கு பயந்து இருந்திருந்தேன்னா இன்னைக்கு நல்லா படிச்சிருப்பேன், நல்லா வேலை பார்த்திருப்பேன், நல்லா இருந்திருப்பனே, இப்படி கூட சில நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். இனி வாலிபத்தில் செய்த தவறை இனி நினைத்து வருந்துவதால் என்ன காரியம்? ஆனா இனி நீங்கள் அந்த சிந்தனை எல்லாம் விட்டுட்டு அகால பிறவி, காலம் தப்பி பிறந்தேன், இல்லைன்னா என் வாழ்க்கையை நான் அழிச்சிட்டேன், அதை நாசமாக்கிட்டேன், இதை நாசமாக்கிட்டேன், இதை இழந்துட்டேன், இதை சொல்லிட்டு இருக்காம நீங்க பிந்தி பிறந்தாலும் சரி, பிந்தி ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சரி, நீங்க ரொம்ப பிந்தி உங்க தருணத்தெல்லாம் இழந்து கடைசியில நல்லா அடி வாங்கி ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலையில இயேசுவேன்னு வந்திருந்தாலும் சரி, உங்களுக்குள் விசுவாசம் வரட்டும், உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நீங்க மனம் தளர்ந்து போகவே கூடாது, அடுத்தால பார்த்தோன்னா ஒப்பிட்டு பார்த்துட்டு நீங்க சோர்ந்து போகவே கூடாது. எதுவும் இருக்கட்டும் இல்லாம இருக்கட்டும், இந்த யோசேப்பு பிந்தி பறந்த எலும்பு, ராகேலுக்குள்ள அந்த எலும்பு உருவாகிறதுக்கு எவ்வளவு வருத்தம், எவ்வளவு வேதனை, எத்தனை வருஷ காத்திருப்பு,
லேயாளுக்கு சும்மா உண்டாயிட்டே இருக்கும், ராகேலுக்கு உருவாகவே உருவாகாது, கடைசியில யோசேப்பு உருவாங்க. அந்த எலும்பு பெரிய காரியங்களை செய்தது. நீங்களும் யாராவது இப்படிப்பட்ட சிந்தனையினால கட்டப்பட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் அந்த கட்டுகள் உடைக்கப்படுவதாக. அல்லேலூயா. இரண்டாவது என்ன தெரியுமா, இந்த யோசேப்பின் எலும்பு போகும் இடமெல்லாம் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிற எலும்பு. இந்த எலும்பு சும்மா இருக்காது, எங்க போனாலும் அங்க ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். அதாவது யோசேப்பு வாழ்க்கை பிந்தி பிறந்தான் சரிதான், ஆனா அவன் சொப்பனங்கள் பயங்கரம். இத மற்ற சகோதரர்கிட்ட சொன்னனால குடும்பத்துக்குள்ள சலசலம், ஏதோ ஒரு தாக்கம் இல்லையா. பவுல் போய் பட்டணத்துல சுவிசேஷம் அறிவித்தார்னா பட்டணம் ரெண்டா போயிரும், ரெண்டா போயிரும், அங்கே கிறிஸ்துவின் ராஜ்யம் கட்டப்படும். அதுதான் இதே மாதிரிதான் யோசேப்பு சொப்பனம் குழப்பத்தை உண்டாக்குறது, ஆனா அது நிறைவேறுகிறது. அல்லேலூயா. இந்த எலும்பு சாதா எலும்பு கிடையாது, கர்த்தர் தெரிந்தெடுத்தது, விசுவாசத்தினால் நிறைந்தது, பரிசுத்தத்தால் நிறைந்தது, இது வல்லமையால் நிறைந்தது, சும்மா இருக்காது. அல்லேலூயா. அப்போ நம்ம எலும்புகளுக்குள்ள இந்த விசுவாசம் வரும் பொழுது இப்படிப்பட்ட கிரியைகள் போகிற இடமெல்லாம் தாக்கத்தை உண்டு பண்ணும். போத்திபார் வீட்டுல ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிருச்சு, பரிசுத்தத்தின் தாக்கம். சிறைச்சாலையில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிருச்சு, என்ன வியாக்கியானம் கொடுத்தான், அதிர்ந்து போயிட்டானு அந்த ரெண்டு அதிகாரிகளும். பார்வோனுக்கு முன்னாலன்னு சொன்னான், சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்தான் பாருங்க. பார்வோனே பிளாட் விழுந்துட்டான் யோசேப்பு கால்ல. எப்பா நீதான்ப்பா நாட்டை நடத்தணும், நான் சும்மா இல்ல இருந்துக்கிடுறேன், நீ சொல்ற கையெழுத்தெல்லாம் நான் போடுறேன், அப்படிதான் அவன் சொன்னான். இவனுடைய திட்டம், அப்ப இந்த எலும்பு எங்க போனாலும் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிற எலும்பு. அல்லேலூயா. சில வேளை அது நெகட்டிவ் மாதிரி தெரியலாம், ஆனா அது கடைசியில நன்மையாக வரும். Praise the Lord. ஆகவே தேவ பிள்ளையே, உங்களுக்குள் விசுவாசம், அதுதான் இந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு. யோசேப்புக்குள் இருந்த அந்த விசுவாசம் உங்களுக்குள் வரட்டும். விசுவாசம் வர வர நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள். அல்லேலூயா. அதனால இயேசுவின் வருகை எதிர்பார்க்கிற பிள்ளைகள், பரலோக சுதந்திரத்தை எதிர்பார்க்கிறவர்கள் கண்டிப்பாய் விசுவாசத்தினால் நம்ம என்ன செய்யணும், நிரப்பணும். இன்னொரு பாக்கியம் என்ன தெரியுமா, இந்த மாதிரி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு எலும்பு லேட்டா உருவானாலும் சரி, அது போகிற இடமெல்லாம் தாக்கத்தை உண்டு பண்ணுது, அதுக்கு வரக்கூடிய ஆபத்திலே கர்த்தர் துணை நின்று பாதுகாக்கிறார். அல்லேலூயா. சகோதரமார் எல்லாம் சேர்ந்து இவன் அடிச்சு இப்ப கொல்லுவோம், எலும்பெல்லாம் முறிச்சு போடுவோம், அப்படிதான் நினைச்சான். ஆனா கிட்ட வரும் பொழுது ரூபனை கர்த்தர் கையில் எடுத்தார், ஆலோசனை மாறிடுச்சு, அவனை தூக்கி குண்டுல போட்டுரும், கொல்ல வேண்டாம், குண்டுல போடுவோம், கொல்லணும் நினைச்சான்னு அடிச்சு முடிச்சிருப்பானுங்க. பாத்தீங்களா, கர்த்த நீதிமான்களின் எலும்புகளை காப்பாற்றுகிறா. அல்லேலூயா. அப்புறம் இந்த குண்டுலேயே கிடந்து செத்து அந்த குண்டுக்குள்ளே அவன் எலும்பு கிடக்க வேண்டியது, அந்த காட்டுல வனாந்தரத்துல அந்த குண்டுக்குள்ள கிடக்க வேண்டிய எலும்பாகும் யோசேப்பின் எலும்பு. அதை கர்த்தர் யூதாவை தூண்டி, டே அந்த வர்த்தகர்கிட்ட வித்துருவோம், இந்த பையனை இங்க போட்டதுனால நமக்கு என்னடா லாபம், வித்து கொஞ்சம் பணத்தை வாங்கிக்கிடுவோம். அப்படி விற்று இந்த எலும்பு காப்பாற்றப்பட்டு எகிப்துக்கு போகுது. அல்லேலூயா. என்ன ஆச்சரியம், அந்த குண்டுக்குள்ளே முடிய வேண்டிய எலும்பை கர்த்தர் கொண்டு போய் எகிப்திலே நிறுத்தி அந்த எலும்பு தான் சாட்சி கொடுக்குது, என்னை கொண்டு போய் கானான்ல வைக்கணும். அல்லேலூயா. உன்னை பற்றி தேவன் தெரிந்து கொண்டிருந்தால் உன்னை அழிக்க இந்த உலகத்துல ஒரு சக்தியும் கிடையாது. ஆமைன்னு சொல்லுங்க, உண்மையா தானே சொல்றீங்க. அப்புறம் ஏன் நாய் குறைச்சவனும் பயப்படுவீங்க, சின்ன காரியம்னா ஏன் பயப்படுறீங்க? கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார்னா சிங்கங்களின் நடுவிலே வைக்கப்பட்டாலும் தானியல போல காப்பாற்றுவார். அல்லேலூயா. அக்னி ஜூலையில போட்டாலும் சாத்ரக் மேஷக் அபேத்நேகோ மாதிரி காப்பாற்றுவார். ஆமென். நம்ம பெரிய காரியம்லாம் சொல்லிட்டு சின்ன காரியத்துக்கு என்ன பண்ணிட்டு நடக்கிறோம், பயந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் பணம் குறைஞ்சா போதும், எல்லா நடுக்கம் வந்துருது, கை கால் நடுங்க. ஏதோ ஒண்ணு போச்சுன்னா போதும், விலையில போய் பார்க்கும்போது பூச்சி வெட்டிச்சுன்னா போதும், வீட்டில் வந்து அவர் வித்தியாசமாவே மாறிடுறார், டென்ஷன் ஆயிடுறார். எதுக்கு இதெல்லாம், கர்த்தர் சகல காரியங்களையும் பொறுப்படுப்பார். ஹல்லேலூயா. நீதிமானுடைய எலும்பு முறிக்கப்படுவதில்லைன்னா முறிக்காம பாதுகாப்பார், ஏன்னா அவருக்கு அந்த நோக்கம் இருக்கு அவனை கொண்டு. அடுத்து பாருங்கள், இந்த எலும்புக்குள்ள விசுவாசம் மட்டுமல்ல, சின்ன வயதிலே பரிசுத்தம் இருந்துச்சு, பரிசுத்தம் இருந்து அதான் அவன் மேன்மை அடைந்தார். இந்த ஓட்டம் ஓடுகிற நாம், பரலோகத்துக்கு நேராய் போகிற நாம், கிறிஸ்துவின் வருகையின் வாக்குத்தத்தையும் பரலோக சுதந்திரத்தினுடைய, புதிய எருசலேம் சுதந்திரத்தினுடைய
அந்த விசுவாசத்தோடு ஓடுகிறவங்களுக்கு எலும்பெல்லாம் பரிசுத்தம் இருக்கணும். அல்லேலூயா. எலும்பு தான் மூமெண்ட்டுக்கு இதுன்னு சொன்னேன் இல்லையா, அசைவு போக்குவரத்துக்கெல்லாம் இதுதான் உதவுது. போத்திபார் மனைவி கையில விழாம ஓடி தப்புவித்த எலும்பு யோசேப்பின் எலும்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னை போத்திபார் மனைவி கையில விழுந்திருந்தான்னா காலமெல்லாம் போத்திபார் வீட்டில் ஒரு அடிமை பையனாக இருந்திருப்பான். மனைவி நல்ல சலக்கரணை செஞ்சிருப்பான், அங்கேயே அவன் வசதியா இருந்திருப்பான், ஆனா அடிமை பையனா இருந்திருப்பான். அந்த இடத்துல அவன் பரிசுத்தத்தை வெளிப்படுத்தினதுனால சிறைச்சாலை அனுபவித்தான். ஆனா அதனாலதான் அவன் எகிப்துக்கே அதிபதியாக மாறினான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய எலும்புகள் விசுவாசம் உள்ளதா இருக்கும் பொழுதே பரிசுத்தம் உள்ளதாகவும் இருக்கணும். தீமைக்கு விலகணும், பாவத்துக்கு விலகி ஓடணும். இவைகளிலே ஒரு உறுதி கொண்ட எலும்புகளாக நம்முடைய எலும்புகள் இருக்கட்டும். அது மட்டும் இல்ல, ஏற்கனவே நான் வாஸ்த வசனம் அவனுடைய எலும்புகளை குறித்து அவன் சொன்னான், தேவன் நம்மை சந்திப்பார், அப்பொழுது என் எலும்பை நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்லணும்னு சொன்னான். சோ அந்த விசுவாசம் நிறைந்த ஒரு எலும்பு இவனுடைய எலும்பு. என்னை கொண்டு போய் கானான்ல வையுங்கன்னு சொன்னான், கானானின் தரிசனத்தால் நிறைந்த ஒரு யோசேப்பின் எலும்பு. ஆகவே அன்பானவர்களே, யோசேப்பின் எலும்பு நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன? நீ இயேசுவின் வருகையை விசுவாசிக்கணும், அது உன்னுடைய உள்ளுந்திரியங்கள் எல்லாவற்றையும் நிரப்பணும். புதிய எருசலேமில் உனக்கு ஒரு சுதந்திர பாகம் இருக்கிறது, அதை நீ விசுவாசிக்கணும், அது உன்னை முழுவதும் நிரப்பணும். அதுக்காக கிரியை செய்யக்கூடியவங்களா இருக்கணும். நிலை நிற்கிற போஜனத்துக்காக கிரியை செய்யுங்கள், அழிந்து போகிற போஜனத்துக்காக கிரியை செய்ய வேண்டாம். ஹல்லேலூயா. இதுதான் அது படித்து தருகிறது. அந்த விசுவாசம் எந்த அனுபவத்திலும் நம்மை நிரப்பட்டோம். நாம் ஒருவேளை பல தடைகள் உங்களுக்கு இருந்தாலும் நீங்க பயப்படாதீங்க, பிந்தி வந்தேனே, அந்த வாய்ப்பு இழந்தேனே, இந்த வாய்ப்பு இழந்தேனே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனி பிந்தி வந்தவர்கள் ஜெயமெடுத்தார்கள் என்பதுக்கு யோசேப்பு சாட்சி. ஹல்லேலூயா. போகும் இடமெல்லாம் உன்னை கொண்டு ஒரு கிரியை நடக்குது. சில வேளை போகும் இடத்துல ஒரு பிரச்சனையே உருவாகிடுது உங்களால. அப்பவும் நீங்க நினைக்கணும் உங்க மேல ஒரு காரியம் இருக்கு. சிலர்லாம் சும்மா போவாங்க, 1000-ல் 1001 ஆளா போயிட்டு வந்துட்டே இருப்பாங்க, ஒரு மாற்றம் தாக்கம் இருக்காது. ஆனா நீங்க சிலர் எங்க போனாலும் ஒரு தாக்கம் ஏற்படுது. அப்பவுமே நினைக்கணும் உங்ககிட்ட ஒரு நோக்கம் ஆண்டவருக்கு இருக்கு, அதை நீங்க நல்லதா மாற்றி கத்தர் கையில வந்தீங்கன்னா நல்ல கிரியைகளை கத்த செய்வார். அல்லேலூயா. இல்லைன்னா சாத்தானுக்கு தெரியும் இது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம்னு, அவன் கையில வச்சிருவான். அதனாலதான் தவறான தாக்கங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் தவறான தாக்கங்கள். அதனால வாலிபர்களே, இப்போ நீ போற இடமெல்லாம் இப்ப தவறான தாக்கம் நடக்குது. 4 பேர் நல்லா இருக்கவனே நீ சிகரெட் குடிக்க வைக்கிற, குடி மதுபானம் பக்கமே போகாதவனுக்கு நீ ஊத்தி கொடுக்கிற. ஆனா நீ யார் தெரியுமா? கர்த்தருடைய ஊழியக்காரனாய் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அல்லேலூயா. நீ கர்த்தருடைய கையில வராதனால சாத்தான் உன்னை கையில வச்சிருக்கான், உன்னை விட மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இது கர்த்தருடைய கையில இருக்கக்கூடிய பாத்திரம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். எவ்வளவு தூரம் இவனை இழுத்து கொண்டு போய் நாசம் பண்ண முடியும் பார்ப்போம்னு அவன் முயற்சிக்கிறான். அதான் அந்த தாக்கம், தவறான தாக்கம். ஆனால் இன்றைக்கு நீ இயேசுவின் கையில் வருவாய் என்றால் இனி உன்னை கொண்டு நல்ல கிரியைகள் உண்டாக போகிறது. அல்லேலூயா. யோசேப்பு கரெக்டா இருந்தா. தனிமையிலும் அந்நிய தேசத்திலும் பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பு வந்த பொழுதும் அவன் கரெக்டா கர்த்தருக்கு முன்னா உத்தமனா இருந்தான். அவனை கொண்டு நல்ல தாக்கம் எகிப்து நாட்டுக்கும் உண்டாச்சு, தன் சொந்த வீட்டுக்கும் உண்டாயிற்று, அந்த அந்நிய தேசங்கள் எல்லாருக்கும் உண்டாயிற்று. அல்லேலூயா. சோ அப்படிப்பட்ட வாலிபர்கள், இந்த வார்த்தையை கேட்கிறீர்கள், உன்னை சத்துரு திசை திருப்பி கொண்டு போகாதபடி இன்றைக்கு கர்த்தருடைய கரத்துல வா. உன் எலும்பு வரைக்கும் பரிசுத்தம் ஆகட்டும், உன் எலும்பு வரைக்கும் விசுவாசத்தினால நிரம்பட்டும். நாளைக்கு கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு பெரிய கருவி நீதான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடைசியில நாம் இந்த விசுவாசத்தோடு கூட நாம் எப்பொழுதும் முன் செல்வோமாக, நம்முடைய எலும்புகளை அந்த பரலோக தரிசனம் நிரப்புவதாக. கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போமா? இயேசு வருகிறார், நமக்காக பரம எருசலேமை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். யோசேப்பின் எலும்புகள் எப்படி நம்பிக்கையோடு இருந்ததோ அதே மாதிரி இன்றைக்கு நம்முடைய எலும்புகளும் நம்பிக்கையோடு இருக்கட்டும். நம்முடைய சரீரம் செத்து கல்லறைக்குள் வைத்தாலும் இயேசுவின் வருகையிலே நாம் எழும்புவோம்,
இக்கால சத்தம் கேட்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது இயேசு சொன்ன மாதிரி பார்த்தோமா, தொட்டுப்பார் எனக்கு எலும்பு இருக்குது, எனக்கு சத மாம்சம் இருக்குது, தொட்டுப்பாரு அப்படின்னு சொன்ன மாதிரி நமக்கும் ஒரு மறுரூப சரீரம். ஹல்லேலூயா. இந்த எலும்புகள் நம்பிக்கை உள்ள எலும்புகள், நம்பிக்கை உள்ள எலும்புகள். கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. பிரைஸ் தி லார்ட். இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியின் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியின் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையுட இயேசுவை பின் செல்லுவே. பரிசுத்த சிந்தையுட இயேசுவை பின் செல்லுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஓட்டத்தை ஜெயமுட நானும் பாதையில் சூறாது ஓடிடுவே. விசுவாச பாதையில் யோசேப்பை போல விசுவாசத்தினாலும் பரிசுத்தத்தினாலும் நிறைந்த ஒரு ஓட்டம் ஓடத்தக்கதாய், ஒரு புதிய கிருபை ஊற்றுமையா. உங்களுடைய வல்லமையான அபிஷேகத்தை இன்று எங்கள் எலும்புகளுக்குள் ஊற்றுமையா, உள்ளுந்திரியங்களை நிரப்புமையா. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உம்மை பின் செல்லும்படியாக, பரிசுத்தோடு உம்மை பின் செல்லும்படியாக ஒரு புதிய கிருபை இந்த மதிய வேளையிலே ஒருவர் மேல் ஊற்றுவீராக. வாய் திறந்து சொல்லுவோம், ஆம் கர்த்தாவே என்னை நிரப்பும் ஆண்டவரே, அந்த விசுவாசத்தால் என்னை நிரப்பும் அப்பா. ஓ பரலோகத்தின் விசுவாசம், இயேசுவின் வருகையின் மேல் விசுவாசம், இவைகளை குறித்த சிந்தையினாலே என் எலும்புகளை நிரப்போ, என் உள்ளிந்திரியங்களை நிரப்போ, என் சிந்தையை நிரப்போ, என்னை முற்றும் நிரப்போ. ஒவ்வொருவரும் கேளுங்க, ஆண்டவரே விசுவாசத்தால் நிரப்போம். அந்த பரலோக நம்பிக்கையினுடைய எலும்புகள் வரைக்கும் நிரப்பட்டோம், நிரப்பட்டோம், நிரப்பட்டோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த பாதையில் ஓடுவதற்கான பரிசுத்தம், அந்த பாதையில் ஓடுவதற்கான பரிசுத்தம். பாவத்தை விட்டு ஓடுகிற எலும்புகளாக, பாவத்தை கண்டவுடனே விட்டு விலகி ஓடுகிற ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் என்னுடைய எலும்புகளுக்கு உண்டாகட்டும் ஐயா, என்னுடைய சரீரத்துக்கு உண்டாகட்டும் ஐயா, ஓ என்னுடைய உள்ளத்துக்கு உண்டாகட்டும் ஐயா. பாவத்துக்கு பக்கத்துல போகக்கூடாது, அது என்னமா இருக்கும் என்று எட்டி பார்க்க போகக்கூடாது, அதை தொட்டு பார்ப்போன் போகக்கூடாது, அதை எட்டி பார்ப்போன் போகக்கூடாது. விட்டு விலகி ஓடும்படியான ஓ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். உலபா பா ரபா லபா கபா லா கபா லா மாஷாலா ஓ ரிபா பா பா ரிபா லா மாஷாந்தலா. பாவத்தை ஜெயிக்கிற அபிஷேகம், சத்துருவின் கண்ணிகள் ஆமீன் அவைகளை ஜெயிக்கிற அபிஷேகம். லபா கபா லா மா கபா லா ஷபா லா பா ரபா லா மா கபா லா. வாலிபர்கள் மேல் ஊற்றும், வாலிபர்கள் மேல் ஊற்றும், வல்லமையான அபிஷேகம் ஊற்றும், ஜெயமெடுக்கிற அபிஷேகம் ஊற்றும், யோசேப்பை போல ஜெயமெடுக்கிற அபிஷேகத்தை ஊற்றும். ரபா பாலா பாலா முக்கபாரா சந்தலா தூரபாலா முக்கபாலா பாலா. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக் கொள்ளுகிறோம் அந்த வல்லமையான பரிசுத்த ஆவியை, பெற்றுக் கொள்ளுகிறோம் ஜெயம் தருகிற பரிசுத்த ஆவியை, பெற்றுக் கொள்ளுகிறோம் பரிசுத்த வாழ்க்கையில் நடத்துகிற பரிசுத்த ஆவியை, பெற்றுக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக தரிசனத்தால் நிரப்புகிற பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறோம், பெற்றுக் கொள்ளுகிறோம், பெற்றுக் கொள்ளுகிறோம், பெற்றுக் கொள்ளுகிறோம். இயேசுவின் வருகை எதிர்நோக்கி வாழ்க்கை ஓட்டத்தை ஓடுவதற்காக பரிசுத்த ஆவி பலப்படுத்துவீராக. குளோரி, 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 குளோரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். யோசேப்பின் எலும்புகள், நம்பிக்கையின் எலும்புகள், விசுவாசத்தினால் நிறைந்திருந்தன.
நல்ல பரிசுத்த வாழ்வினால் நிறைந்திருந்தான். அவன் பிந்தி பிறந்தவன் ஆனாலும் அவன் எவ்வளவு பெரிய ஜெயம் எடுத்து எல்லாரையும் போஷித்து காப்பாற்றுவனாக எழும்பினான். ஆண்டவரே, அவன் போகும் இடமெல்லாம் ஒரு பெரிய தாக்கம். சத்துரு மறுபக்கம் செய்ய நினைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில வச்சிருக்கிற அந்த வழிக்கு நேராய் திருப்பி நடத்தின அனுபவங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. தன் பரிசுத்தத்தை காத்து கொண்ட அந்த இளம் வாலிபன் எவ்வளவு கம்பீரமான ஒரு சவாலான சாட்சியாக எங்களுக்கு முன்னாலே நிக்கிறான். ஆண்டவரே, அவனுக்குள் வைத்திருந்த விசுவாசம், அவனுக்குள் வைத்திருந்த பரிசுத்தம், அவனுக்குள் வைத்திருந்த அந்த நாங்கள் திரும்பி கானானுக்கு போவோம் என்ற அந்த விசுவாசம், எனக்கு ஒரு சுதந்திர பாகம் கானான்ல இருக்குன்னு சொல்ற விசுவாசம், அவன் எலும்புகளுக்கு கட்டளை கொடுத்தானே, எலும்புகளை பற்றி கட்டளை கொடுத்தானே. எங்கள் வாழ்க்கையும் இப்படிப்பட்ட நம்பிக்கையினால் விசுவாசத்தினால் நிரப்பப்படும்படி செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே அடிக்கடி நீங்க தூண்டணும். பரலோகத்தை பற்றியும் இயேசுவின் வருகையை பற்றியும் எப்பொழுதும் எங்களுக்கு சிந்தனை உண்டாகணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். வந்தவர்களை ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். அவருடைய வாழ்விலே செய்ய வேண்டிய கிரியைகளை பரிசுத்தாவியானவர் முழு பொறுப்படுத்து நேர்த்தியாய் செய்யும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். துதி கனம் மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன். பரிசுத்தமாக்கப்பட்டோரி ஒன்றாய் பறந்து வந்திடுவி. பரிசுத்தமாக்கப்பட்டோரி ஒன்றாய் பறந்து வந்திடுவி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, விசுவாசத்தால் பரிசுத்தத்தால் நிரப்புவாராக, அமேன்.